மக்கள் நீதி மைய தலைவரும் மற்றும் நடிகருமான கமலஹாசன் அவர்கள் அமெரிக்க பயணம் முடிந்து சென்னை திரும்பியபோது அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது இரண்டு டோஸ் தடுப்பூசி செலுத்தியவர்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஆஸ்திரேலியாவுக்கு தடையின்றி வரலாம் என்று அந்நாட்டு பிரதமர் மோரிஷன் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்தியா டு சிங்கப்பூர் இடையே விமான சேவை தொடங்கப்படும் நிலையில் பிடிஎல் சிறப்பு விமானத்தில் சென்றால் கொரோனா தனிமைப்படுத்தல் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏர்டெல் நிறுவனம் ப்ரீபெய்டு கட்டணங்களை மேலும் இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் டெல்லியில் அரசு அலுவலகங்களுக்கு வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தனூர் அணையிலிருந்து ஐம்பதாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மகளிர் கால்பந்து அணிக்கு உரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் மெய்நாதன் அவர்கள் உறுதியளித்துள்ளார் மேலும் சாதனை படைத்த மகளிர் கால்பந்து அணி வீராங்கனைகளுக்கு அரசு வேலை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஆயிரம் மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய மின்வாரியத்துக்கு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபது ரூபாய் நாற்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தென்பண்ணை வெள்ளத்தால் கடலூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி முன்னூறு வீடுகள் மற்றும் ஐயாயிரத்தி அறுநூற்றி பத்து ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற பத்தாவது மெகா கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம்களில் பதினெட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் தொடர் கனமழை பெய்து வருவதன் காரணமாக பக்தர்கள் யாரும் தரிசனத்திற்கு வர வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆன்லைன் மூலம் தரிசன டிக்கெட்டுகள் பதிவு செய்த பக்தர்கள் எப்போது வேண்டுமானாலும் மழை நின்ற பிறகு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேவஸ்தான சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருப்பூர் செல்ல உள்ளார் அங்கு முடிவடைந்த திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார் மேலும் புதிய திட்டங்களுக்கு அடிகள் நாட்டுவதோடு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார் இன்று தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய பனிரெண்டு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வெள்ள பாதிப்பு நிவாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வழங்குமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு கேட்டுள்ளது தமிழகத்தில் மழை வெள்ள சேதங்களை குறித்து ஆய்வு செய்ய ஏழு பேர் கொண்ட மத்திய குழு சென்னை வந்தடைந்தனர் மேலும் நாளை முதல் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் சோழவந்தான் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதன் காரணமாக இன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மேற்கண்ட இந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பால் மேற்கண்ட இந்த ஒன்பது ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது டெல்லியில் காற்று மாசு அதிகரித்ததன் காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளி கல்லூரி வகுப்புகள் நேரடியாக நடைபெறாது என்றும் ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் தொடரும் என்றும் டெல்லி கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் சிதம்பரம் முத்தையா தொழில்நுட்பக் கல்லூரி எதிரே உள்ள சிதம்பரம் வேளாண் உற்பத்தியாளர்களின் கூட்டு விற்பனையாளர் சங்கத்தில் நகைக்கடன் வைத்தவர்களில் தள்ளுபடி செய்யப்படாதவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது